அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வாளை திரிபுர சுந்தரி தாயை சித்தி செய்வது எவ்வாறு என்பதை பற்றி. பாலாம்பிகையான வாளையை அனைத்திற்கும் ஆதாரமானவள். இந்த ஆதார சக்தியினை வழிபட அகாரம் சிகாரம் அதாவது உகாரம் மகாரம் என்ற மூன்றெழுத்து ஓங்கார மந்திரமே மூல மந்திரமாகும். வாழைத்தாயை நமது உடலில் இனங்கண்டு இந்த ஓங்காரத்தின் உட்பொருளை உணர்ந்து அதன் வழியே சித்தியடைவதுதான் வாழை பூசையின் நோக்கம். இதை பற்றி பல்வேறு சித்தர் பெருமக்கள் கூறியிருக்கிறார்கள். அதில் நமது அகத்திய சித்தர் குறிப்பிட்டுள்ளதை தற்போது பார்ப்போம். கூடப்பா உரியமென்ற வாழை வீடு கூரறிய நாதர் மகேசுவரியே என்பர் நாடப்பா அவள்தனையே பூசை பண்ணு நந்தி சொல்லும் சிங்காரம் தோன்றும் தோன்றும் ஊடப்பா சிகாரவரை எல்லாம் தோன்றும் ஊமையென்ற அமிர்த வெள்ளம் ஊரலாகும் தேடப்பா இடுதேடு காரியமாகும் செகத்திலே இதுவல்லவோ சித்தியாமே வாமென்ற அவள்பாதம் பூசை பண்ணு மற்றொன்றும் பூசையல்ல மகனே சொன்னேன். அகத்திய சித்தரே பாருங்கள், மிகவும் அழகாக சொல்லியிருக்கிறார். வாழைத்தாய் என்பவள் மகேஸ்வரியே அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அகாரம் சிகாரம் உகாரம் இந்த மூன்றும் சேர்ந்தவள் தான் இந்த வாழைத்தாய். இது மட்டுமல்லாது பல்வேறு சித்தர்கள் வாழைத்தாயை வணங்கி பூஜை செய்து வணங்கி மேன்மேலும் அவர்கள் தங்களது ஞானத்தை பெருக்கியிருக்கிறார்கள். ஆர்வமும் தீவிரமும் உள்ள எவரும் வாழைத்தாயை வணங்கி சித்தி பெறலாம். மாந்திரிகத்தில் நாம் முதல் தெய்வமாக சித்தி செய்து கொள்ள வேண்டியது இந்த வாழை திரிபுர சுந்தரி தாயைத்தான். இந்த தாயை நாம் சித்தி செய்து கொள்வதன் மூலம் அநேக காரியங்களை சாதிக்கலாம். பலதரப்பட்ட மாந்திரிக உண்மைகள் தெரிய வரும். கூறி சொல்லலாம், முக்காலமும் அறியும் ஞானத்தையும் தாயானவள் நமக்கு வழங்குவாள். ஆலய பிரசன்னம் பார்ப்பவர்கள் இந்த தெய்வ சொல்வதை கேட்டுத்தான் நமக்கு சொல்வார்கள். அடுத்ததாக பூஜை விதி, பூஜை எப்படி செய்வது என்று பார்ப்போம். ஒரு வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாளில் எந்திரத்தை எழுதி வைத்து கொள்ள வேண்டும். அடுத்த வெள்ளிக்கிழமையில் ஒரு பலகையில் இந்த எந்திரத்தை கிழக்கு பார்த்து வைத்து கொண்டு பூஜை செய்பவர் வடக்கு நோக்கி அமர்ந்து பன்னீர் புனுகு ஜவ்வாது அக்தர் போன்ற வாசனை திரவியங்கள் மற்றும் மலர்களால் நம்ம இந்த எந்திரத்தை அலங்கரித்து வைத்து தினமும் 108 உரு 41 நாட்கள் விரதம் இருந்து பூஜை செய்ய வேண்டும். 41 நாட்கள் பூஜை செய்து வந்தால் தாயானவள் வசீகமாவாள். இந்த 41 நாட்களில் முதல் நாளும் கடைசி நாளும் மட்டும் நைவேத்திய பொருட்களாக அதாவது படையலாக நீங்கள்
பால் பாயசம் இதை வைத்து பழங்கள் இனிப்பு இவற்றை வைத்து பூஜை செய்யலாம். தாயானவள் சித்தி அடைந்தால் உங்களுக்கு தேவைப்படும்போது இம்மந்திரத்தை 18 முறை உச்சரித்தால் தாயானவள் உங்கள் முன் தோன்றி நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு உரிய பதிலை அளிப்பாள். எந்திரத்தை ஒரு வெள்ளி தாயத்தில் அடைத்து சிகப்பு நிற கயிறால், அதாவது அன்ன கயிறால் இடுப்பில் அணிந்து கொள்ளலாம். இதனால் சகல காரியங்களையும் சாதிக்கலாம். பணவசியம் ஜனவசியம் அனைத்தும் சித்தியாகும். மந்திரம்: அறிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் ஸ்ரீயும் ரீயும் வாவா வாளை பரமேஸ்வரியே, வருக வருக வந்து என் ஞாவிலும் வாக்கிலும் வந்து முன்னிற்க சிவா.